ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம். இப்போது சமீபத்தில் என்னுடைய மாணவர் ஒருத்தர் அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் வந்திருக்கிறதாகவும், அவங்க ஜாதகத்தில் புதனும் கேதும் சேர்க்கை பெற்றிருக்கு, அது மேலே கோச்சார குரு உட்கார்ந்துருக்கு, அது ரிஷபத்தில், இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அவருக்கு தெரிஞ்சு கேட்டாரோ தெரியாமல் கேட்டாரோ, என்னுடைய ஜாதகத்தில் அதே அமைப்பு தான் உண்டு. இந்த அமைப்பு உள்ள கோவில் எதுன்றது நான் ஏற்கனவே பல இடங்களில் பல விதமாக தேடுதலில் ஈடுபட்டிருந்தேன். அந்த வரிசையில் நான் இதுவரைக்கும் பார்த்து வச்சுருந்தது மயிலாப்பூரில் உள்ள நர்த்தன கணபதி ஒன்று, அப்புறம் ரெட்ட கணபதி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் உண்டு. திருச்சியில் கூட பாலக்கரைன்ற ஒரு ஏரியாவில் நல்ல கிட்டத்தட்ட ஆள் உயரமாகவே அந்த விநாயகர் இருப்பார். ரெண்டு பிள்ளையார் உட்காந்துருப்பார் பக்கத்து பக்கத்தில். இந்த ரெண்டு விநாயகரையும் புதன் கேதுக்கு உண்டான ஒரு ஒரு இறைவனாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது குரு அந்த இடத்துல சேர்ந்து வந்து உட்காரும் பொழுது, கோச்சாரத்தில் வந்து உட்காரும் போது எங்கே எடுக்கலாம் அப்படின்றது ஒரு சம்பவம் உண்டு. இதே விஷயத்துக்காக நான் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தேன். நான் சில காரியத்துக்காகவும் போயிட்டு வந்தேன். சில பொருளாதார விஷயத்துக்காக அந்த இடத்துக்கு நான் போனேன். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கோட்டயத்தில் மல்லியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மல்லியூரில் தான் இந்த விநாயகர் இருக்கார். இந்த விநாயகர் ரொம்ப அதிசயமான ஒரு விநாயகர். விநாயகரில் ரெட்ட விநாயகரும் அங்கே கிடையாது, நர்த்தன விநாயகரும் அங்கே கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பேர் மகா கணபதி. மகா அப்படின்றது ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அது குருவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கணபதி அப்படிங்கிறது கேது, மகா கணபதியாக அங்கே உட்கார்ந்துருக்கிறார். சரி, இதில் புதன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த மகா கணபதி கோவிலாக இருந்தால் கூட இந்த கணபதி மடியில் ஒரு கிருஷ்ணர் உட்கார வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணர் விநாயகர் மடியில் ரொம்ப அம்சமாக உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சில கோயில்களில் தான் உண்டு. அதில் இந்த கோயில் ஒரு முதன்மை பெற்ற ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் யார் யாருக்கெல்லாம் புதனும் கேதுவும் குருவும் தொடர்பு பெற்றிருக்கோ, அல்லது உங்களுடைய புதன் கேத குரு பார்வை இருந்தாலோ, அல்லது உங்களுடைய குரு புதன் மேலே இன்றைய கோச்சார கேது வந்திருந்தாலோ, இப்படி அமைப்பு யாருக்கெல்லாம் இருந்தாலும் அவங்க இந்த கோட்டயம் மல்லியூரில் இருக்கக்கூடிய மகா கணபதி கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா, அவங்க என்ன பிரச்சனையில் அனுபவிச்சுட்டு வந்தாலும் சரி, இந்த கிரகத்தினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை உருவாகியிருந்தா, இந்த கோவில் போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு அதிலேருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது என்னுடைய மாணவர் வந்து அதே ஒரு அமைப்பை சொல்லி என்கிட்ட கேட்டார். அவங்களுடைய கிளையண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை. தொழில் ஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்கள் வந்து தொடர்பு கொண்டிருக்கிறதாக அவர் சொன்னார். இப்போ இந்த கோயிலுக்கு அவங்கள அனுப்ப சொல்லியிருந்தேன். அவங்க தன்னுடைய கிளையண்ட்டுக்கிட்ட அதே போல் அந்த கோயிலுக்கு சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவர் போயிட்டு வந்து ஒரு கரெக்டாக ஒரு மாதம் கூட முடியலைங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. அவருக்கு வேலையில் என்ன பிரச்சனையோ அந்த வேலையில் இருக்க பிரச்சனைகள் நீங்கி அவருக்கு தேவையான ஒரு இடத்துல மாறுதல் கிடச்சி அந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னதாக என்னுடைய மாணவர் சொன்னார். இப்போ எதுக்கெல்லாம் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மாணவர் என்கிட்ட கேட்டார். நீ எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம், இந்த புதன் எந்த பாவத்துக்கெல்லாம் அதிகாரம் வாங்கியிருக்கோ, இந்த குரு எந்த பாவத்துக்கெல்லாம் அதிகாரம் வாங்கியிருக்கோ, கேது எந்த பாவத்தை குறிக்கிறதோ, யார் சாரத்தில் உட்காந்துருக்கோ, அந்த பாவங்களில் உண்டான பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் இந்த கோவில்கள் தீர்த்து வைக்கும் அப்படின்றத அவருக்கு நான் சொன்னேன். இது எல்லாரும் பயன்படுத்தலாமா அப்படின்னா, நிச்சயம் எல்லாரும் பயன்படுத்தலாம். யாருக்கெல்லாம் குருவும் கேதுவும் மட்டும் தொடர்பு இருக்கோ அவங்களும் இங்கே போகலாம். ஏன்னா அது மகா கணபதின்றதுனால யாருக்கெல்லாம் புதனும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களும் இங்கே போகலாம். ஏன்னா அங்கே விநாயகருடைய மடியில் கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கிறதுக்காக. யாருக்கெல்லாம் இந்த மூன்று கிரகங்கள் தொடர்புல இருக்குதோ அவங்களும் நிச்சயம் போகலாம். ஏன்னா அந்த சுவாமி பேர் மகா கணபதி, அந்த இறைவன் அமர்ந்திருக்கிறது கிருஷ்ணரை மடியில் வச்சு உட்கார்ந்துருக்கிற கேது, அதாவது விநாயகர். இப்படி ஒரு அமைப்பு உள்ள ஸ்தலம் இந்த இடம்ன்றதுனால இங்கே பலவிதமான அதிசயங்கள் நிகழும். இன்னும் இந்த கோயில் வேறு எதுக்கு பயன்படும், உங்களுடைய புத்தி பளிச்சிடுறதுக்கு இந்த இடம் ரொம்ப அதிமுக்கியமான இடம். இந்த விநாயகரும் கிருஷ்ணரும் சேர்ந்திருக்கிற இடத்துல அறிவு பிறக்கும். அந்த அறிவு உங்களுக்கு கூர்மையாகும்.
இது நீங்கள் யாரும் எந்த நேரத்துலையும் லாபகமாக பதில் சொல்கிறதுக்கும், நீங்கள் இப்போ ஒரு பரீட்சை எழுதுறீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கேள்வி வந்தாலும் அந்த கேள்வியை எளிதாக புரிஞ்சுக்கிட்டு சுலபமாக அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு உண்டான சக்தியும் இந்த புதனும் கேதும் கொடுக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை உணர்வையும் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் இந்த இரண்டு கிரகங்கள் செய்யும். இந்த குருவும் புதனும் சேர்ந்த இந்த மகா கணபதி இல்லையா, இந்த இரண்டு விஷயங்களும் அறிவு அதிகம் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தேவையான ஆன்மீகத்தையும் கொடுக்கும். இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த இடம் மிக சிறந்த இடம். இதே போல் இன்னொரு விஷயங்களும் உண்டு. என்னென்னா, இந்த குரு தனக்காரகன் அப்படின்றதுனால புதன் உங்களுக்கு கிருஷ்ணரா அங்கே வந்துட்டதுனாலையும், கேது அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் தடை ஏற்படுதோ, அதுவும் குறிப்பிட்டு இந்த கிரகத்தினால் தடை ஏற்படுதோ, அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயம் அந்த பொருளாதார தடையிலிருந்து விடுபட்டு இவங்க மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைகிறாங்க அப்படின்றது கண் கண்ட ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர பாருங்கள். அல்லது தொடர்ச்சியாக உங்களால் போக முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட கோயில் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோடு இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு கோவிலை பற்றியும் அதிசயமான சில சம்பவங்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.